ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் சேஃப். ஓகே, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய பேர் டிஎம்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டீங்க, அக்கா அழகு சீரியல் என்னாச்சு, அழகு சீரியல் ஸ்டாப் ஆயிடுச்சா, இல்ல இப்போதைக்கு இல்லையா, அப்புறமா வருமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் நான் வீடியோ போட்டாதான் அது வந்து உங்களுக்கு எல்லாம் ப்ராப்பரா போய் கன்வே ஆகும். பிகாஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்றதுக்கும் எனக்கு தெரியல டீட்டெயில் எப்படி பண்ணோன்னு. ஸோ நடந்த விஷயத்த என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலி போன மாசமே அழகு சீரியல் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க என்ன, ஆனா இந்த கொரோனா டைம்ல நான் அட்டன் பண்ணல. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் சைனஸ் இஷ்யூஸ் இருக்கு. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த கோல்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு அட்டாக் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம்ல நான் போய் அட்டன் பண்ண முடியாது, என்னால் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது அழகு டீமுக்கும் சேனலுக்கும் ஏற்கனவே கன்வே பண்ணி இருந்தேன். ஸோ அவங்களும் அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன பண்ணணுமோ அது பார்த்துட்டு தேவர் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அது அதுக்கப்புறம் இந்த மாசம் 8ஆம் தேதி மறுபடியும் ஷூட்டிங் இருக்குதான் நானும் கேள்விப்பட்டேன். அண்ட் எகெயின் ஷூட்டிங் இருக்குதான், இப்போ அழகு டீம் ஒரு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்ல இருக்கோம். ஸோ ஷூட்டிங் இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் யாருக்கும் ஒண்ணுமே தெரியல, டக்குன்னு தான் திடீர்னு வந்து சீரியல் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ எனக்குமே அது புதுசா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் இருந்தது, தவிர்த்து எனக்கு தெரியல அதோட ரீசன் என்னன்னு. ஸோ இது எல்லாருமே கன்வே பண்ணணும், ப்ராப்பரா கன்வே பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் அழகு சுதாவை சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுதாவுக்காக ஃபேன் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்க, நிறைய கொலாஜஸ் போட்டீங்க, வீடியோஸ் போட்டீங்க. ஸோ எனக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணா உங்க டைம், வேல்யூபிள் டைமுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். அடுத்தடுத்து சீரியஸ்னா போனாலும் இதே சப்போர்ட்டும் லவ்வும் அன்பும் ஆதரவும் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறது நான் நம்புறேன். அப்புறம் அழகு சீரியல் மூலமா எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்றது ரேவதி அம்மா கூடயும் விஜய் சார் கூடயும் நான் நடிக்க முடிஞ்சதுதான். பிகாஸ் அவங்க எல்லாம் லெஜெண்டரி ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க கூட எல்லாம் நான் நடிக்க முடிஞ்சது நான் ஒரு பெரிய பாக்கியமா எடுத்துக்கிறேன். என் கூட நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுக்கும் இந்த சமயத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அந்த டீமை நான் மிஸ் பண்ணுவேன் தான். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போறது காயத்ரி அக்கா அண்ட் சஹானா. பிகாஸ் நாங்க தான் அந்த யோயோ ரவுடி பேபி குரூப். பிகாஸ் எங்க இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு கூடவே இருந்தாங்கன்னா, பிகாஸ் நாங்க அந்த பக்கத்துல ஐஸ்கிரீம் ஏதாவது போனா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறது அந்த ஒரு ஜாலியான துருத்துருன்னு இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது கண்டிப்பா எப்பவுமே இவங்க எல்லாம் கூடவே இருக்கும்போது எனக்கு இருந்திருக்கு. சஹானா கொஞ்சம் நல்லா இல்லை, பட் ஸ்டில் காயத்ரி அக்கா எல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு எனர்ஜி, அது பாசிட்டிவிட்டி எப்பவுமே இருக்கும். ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி ஹூ கிரியேட்டட் எ குட் வைப் வென் ஐ வாஸ் ஷூட்டிங். அண்ட் எல்லாருக்கும் இதே சமயத்துல என்னோட ஃபேன்ஸ்க்கா இருக்கட்டும், என்னோட வெல் விஷஸ்க்கா இருக்கட்டும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ட் பை பை.